ஒரு தங்கச்சிக்காக நியாயம் கேட்க போன மாணவர்கள் இன்னொரு தங்கச்சியோட நோட்புக்கையும் அவளோட சர்டிபிகேட்டையும் எப்படி கிழிக்க முடியும், எரிக்க முடியும்? இது என்ன போராட்டக்காரர்களோட மனநிலை? போலீஸ்காரங்க 300 பேர், போராட்டக்காரங்கள் 1000 கணக்குங்க போது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போராட்டக்காரர்கள் தரப்புலையும் சரி, காவல்துறை தரப்புலையும் சரி, ரெண்டு தரப்புலையும் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இருக்காங்க. எந்தெந்த பொருட்களை தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியுமோ, பெஞ்சு, சேரு, ஏசி மிஷினை கூட விட்டு வைக்கல. அண்டா குண்டா என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற காட்சிகளையும் நம்ம பார்க்கும்போது எதுக்காக இவங்க போராட்டம் பண்ணாங்க, அது எப்படி? அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 4500 மாணவர்களோட எதிர்காலம் என்ன? இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை 1000கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் அமைப்புகளும் அங்கே படித்த 4000 மாணவர்களையும் அடுத்த ஸ்கூலில் சேர்த்து அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுப்பாங்களா? இதில் 3 விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாணவியோட மரணம் தொடர்பாக இந்த பள்ளிக்கூடம் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களும் கேள்விகளும் முதல் விஷயமாக பார்க்கலாம். ரெண்டாவது, மாணவி மரணம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த மிகப்பெரிய கலவரம், இந்த கலவரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். மூணாவதா, கொலையா தற்கொலையா, தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கா? இந்த ஸ்கூலோட ஹாஸ்டல் எப்படி இருக்கு அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இதில் தேர்ட் ஃப்ளோரில் தான் மாணவிகள் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு. பட் அங்கே சிசிடிவி கேமரா இல்லையா? ஏன்னா வராண்டாவில் வந்து மாணவிகள்லாம் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அங்கே சிசிடிவி கேமரா வைக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருந்துருக்கணும் வராண்டாலையும். பாத்ரூமில் தான் வச்சுருக்க கூடாதே தவிர்த்து வராண்டாவில் கண்டிப்பாக இருந்திருக்கணும். பள்ளிக்கூடம் தரப்பில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு வார்டன் அப்படிங்கிறவங்க நைட்டு மாணவிகள் எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்களா, இல்லை செல்ஃபோனில் நோண்டுறாங்களா, எல்லா மாணவிகளும் எண்ணிக்கை கரெக்டாக இருக்காங்க, தங்கியிருக்கிறவங்க, இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் 10:30 மணிக்கு ஒரு மாணவி மாடியிலேருந்து குதிச்சிருக்கா அப்படிங்கும்போது, 10:30 மணிக்குங்கிறது ரொம்ப லேட் நைட் இல்லை, அப்போவே வார்டன் எங்கே போனாங்க, இதை ஏன் அவங்க பார்க்கலை? இன்னொன்று, 11 மணிக்கு வந்து செக் பண்ணியிருந்திருக்கலாமே, ஒரு லாஸ்ட் ரவுண்டாக. வார்டனுக்கான முக்கியமான வேலை இல்லை அது, ஏன் அவங்க அவங்களுடைய பொறுப்பிலிருந்து தள்ளி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஒன்று, வார்டன் அவங்களோட பொறுப்பிலிருந்து தவறியிருக்காங்க அப்படின்னா, இன்னொன்று செக்யூரிட்டி. அங்கே இருந்த நைட் வாட்ச்மேன் நைட்டு 10:30 மணிக்கு அந்த மாணவி மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்கன்னா, காலையில் தான் அவர் 5:30 மணிக்கு தான் அந்த பெண்ணோட உடல் அங்கே கிடக்கிறத பார்த்து ஃபோன் பண்ணியிருக்கிறாரு கரஸ்பாண்டண்ட்டுக்கு. அதுவரை ஏன் பார்க்கலை? ஒரு நைட் வாட்ச்மேனாக இருந்தால் ஒரு 4 முறை 5 முறையாவது அந்த பில்டிங்கை சுற்றி சுற்றி ரவுண்ட்ஸ் போயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இதை யாருமே அவங்க ஃபாலோ பண்ணலங்கும் போது அந்த இடத்துல அந்த வாட்ச்மேனும் அவரோட பொறுப்பிலிருந்து தள்ளி போயிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே 5:30 மணிக்கு வார்டன் ஃபோன் பண்ணார். ஸோ நாங்கள் உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மினி வேன் மூலியமாக அந்த மாணவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 10:30 மணிக்கு விழுந்த உடனே அந்த பெண் இறந்திருக்கணும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி இருந்தால், 10:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இறந்த அந்த உடல் எவ்வளவு சிலிப்பாக இருக்கணும், ஊதி இருக்கணும், அந்த வித்தியாசமே அவள் இறந்திருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துருக்கணும். அப்போது கண்டிப்பாக போலீஸ்க்கு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து தான் ஸ்கெட்ச் போட்டு மார்க் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பெண் எடுக்கப்பட்டிருக்கணும். காவல்துறை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே போராட்டம் நடக்கலாம், ஆனால் அது கலவரமாக மாறக்கூடாது. இவ்வளோ பெரிய கலவரமாக மாறினதற்கான அரசியல் காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்கு. ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம் நாம. ஆனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரம் ஒரு பள்ளிக்கூடத்தையே சூறையாடி இருக்கோம், அழிச்சிருக்கோம், இதை ஒரு நல்ல போராட்டமாக பார்க்க முடியலை. இந்த கலவரம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் சூறையாடப்பட்டது நிஜமாகவே 100% தவறு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம். அந்த போராட்டத்தோட முடிவில் வன்முறையாளர்கள் உள்ளே திணிக்கப்பட்டாங்க, அந்த போராட்டம் மாற்றப்பட்டுச்சு, அதில் அரசியல் கலக்கப்பட்டிருக்கு, திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பொது பார்வையாக கடைசியில் வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் கள்ளக்குறிச்சி கலவரம் ஆரம்பமே அரசியலால் இந்த போராட்டம் கலவரமாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசப்பட்ட விஷயமா இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் போராட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதியோடு தான் அந்த போராட்டம் தொடங்கியிருக்கு. ஆனால் நேரம் ஆக ஆக 1000கணக்கான பேர் அங்கே திரண்டிருக்காங்க, அத்தனை பேருமே மாணவர்கள். ஒரு வாட்ஸ்அப் குழு மூலியமாக அத்தனை பேரை சேர்க்க முடியும் அப்படிங்கிறது நேற்றுக்கு நடந்த போராட்டம் தான் சாட்சி.
இந்த கலவரத்தில் அந்த மொத்த பள்ளிக்கூடமும் சூறையாடப்பட்டிருக்கு. வாகனங்கள் 15 மேலே தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் ரூமில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் போய் எங்கெல்லாம் தீ வச்சு எரிக்க முடியுமோ எரிச்சிருக்காங்க. புத்தகம், நோட்டு, புக்கு எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. அதுலேயும் சிலர் அத்துமீறி எந்தெந்த பொருட்களை தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியுமோ, பெஞ்சு, சேரு, ஏசி மெஷினு கூட விட்டு வைக்கல. அண்டா குண்டா என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற காட்சிகளையும் நம்ம பார்க்கும்போது எதுக்காக இவங்க போராட்டம் பண்ணாங்க, அது எப்படி போய் மாறி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப வியப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தங்கச்சிக்காக நியாயம் கேட்க போன மாணவர்கள் இன்னொரு தங்கச்சியோட நோட்புக்கையும் அவளோட சர்டிஃபிகேட்டையும் எப்படி கிழிக்க முடியும், எரிக்க முடியும், இது என்ன போராட்டக்காரர்களோட மனநிலை? அப்படி அவங்க எரிச்சது ஒரு தங்கச்சி இல்லை, 4000 மேலே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நோட்புக்கையும் சர்டிஃபிகேட்டையும் கிழிச்சு போட்டிருக்காங்க. இனிமேல் அந்த ஸ்கூலில் போய் இப்போதைக்கு மாணவர்கள் போய் இந்த அகாடமிக் இயரில் படிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் நாசமாக்கப்பட்டிருக்கு. நியாயத்துக்காக நாம் ஒரு போராட்டத்தை கலவரமாக மாற்றுறோன்னா இந்த கலவரமே நியாயமாக இல்லையே. இன்றைக்கி அங்கே படிக்கிற 4500 மாணவர்களோட எதிர்காலம் என்ன? அவங்கள எந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க? நேற்றுக்கு அங்கே வந்து போராட்டம் பண்ண அத்தனை பேரும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அத்தனை மாணவர்களுக்கும் இன்னொரு டிசியை ரெடி பண்ணி இன்னொரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ப்பாங்களா? யாராவது முன் வருவீங்களா? நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேரும் இந்த பள்ளிக்கூடத்தோட தாளாளர் ரவிக்குமார் எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சிக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் அமைப்புகள் மூலியமாக எல்லா மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை கலவரமாக ஆக்கணும்னு முதல்லையே திட்டமிட்டு அப்படியே நடத்தி காட்டியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி முன்வைக்கப்படுது. போராட்டக்காரர்கள் தரப்புலையும் சரி, காவல்துறை தரப்புலையும் சரி, ரெண்டு தரப்புலையும் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. காவல்துறையினர் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காங்க. முதல்ல காவல்துறையில் 300 பேர் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்புக்கு நின்றிருந்திருக்காங்க. ஆனால் போராட்டக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து திரள ஆரம்பிச்சிருக்காங்க நேரம் ஆக ஆக. ஸோ போலீஸ்காரங்க 300 பேர், போராட்டக்காரங்கள் ஆயிரக்கணக்குங்கும் போது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அனிதாவோட மரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அனிதாவோட மரணம் அப்போது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று ஒன்று என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னோக்கி ஞாபகப்படுத்தி பார்த்தா இதை யோசிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நம்ம அனிதா மரணத்துக்கு நியாயம் வாங்கியே தீர்வோம், நீட் எக்ஸாம் இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நீட் எக்ஸாம் இருக்குது, எதையுமே மாற்றலை. ஒரு பள்ளிக்கூடத்தையே நம்ம சூறையாடி இருக்கோம், இதனால் நமக்கு என்ன லாபம்? நியாயம் வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 4500 மாணவர்களோட எதிர்காலம் என்ன? இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் அமைப்புகளும் அங்கே படித்த 4000 மாணவர்களையும் அடுத்த ஸ்கூலில் சேர்த்து அந்த பொறுப்பை ஏற்றுப்பாங்களா? கேள்விக்குறி. கண்டிப்பாக மாட்டாங்க யாரும். அப்போ எதுக்கு இந்த கலவரம்? சரி, இவ்வளோ பெரிய கலவரத்தால் இந்த பெண்ணோட மரணத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கான நியாயம் கிடைக்கிறதுல தாமதம் ஆகிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஒன்று ஒன்றும் தாமதமாக தான் நடக்குது, இல்லை நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கலவரம் இன்றைக்கி அவங்களுக்கு அது இடைஞ்சலாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி நாடு முழுக்க நிறைய இளைஞர்கள், சின்ன வயசு மாணவர்கள் மாணவிகளோட மரணங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒன்று தற்கொலையாக இருக்குது, இல்லை பாலியல் சீண்டல்னால நடக்குது. இந்த மரணத்துக்கான சொல்யூஷன் கிடைக்குதா? தீர்ப்பு கொடுக்கப்படுதா? தண்டனைகள் நிறைவேற்றப்படுதா? குற்றவாளி தண்டிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக எப்பயுமே இருக்குது. இப்பயும் அதே கேள்வி தான் இருக்குது. ஆனால் போராட்டம் அப்படிங்கிறது அகிம்சை வழி போராட்டத்தை மட்டுமே பார்த்து வந்த நமக்கு இந்த அடாவடியான போராட்டம் அப்படிங்கிறது இது நீதியை வாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். நீங்கள் கள்ளக்குறிச்சி மாணவியோட மரணத்தையும் அதுக்கு பின்னாடி நடந்த கலவரத்தையும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.